வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தம் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. வலுவடைந்து வரும் இந்த காற்றழுத்தம் நாளை மாலை நேரத்தில் புயலாக உருப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் நாளை மறுநாள் முதல் கனமழை முதல் அதிகனமழையும் சூறாவளி காற்றும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். டிசம்பர் மாதம் தொடங்கியவுடன் வடகிழக்கு பருவமழை காலத்தின் மையப்பகுதி என்பதால் பெருமழை கொட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே மழை பெய்தது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் டிசம்பர் முதல் வாரத்தில் இயல்பை விட மழையின் அளவு குறைவாகவே இந்த முறை பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தமானது தற்போது வலுப்பெற்று வருகிறது. தொடர்ந்து வலுப்பெற்று வரும் இந்த குறைந்த காற்றழுத்தம் 6ஆம் தேதி பிற்பகல் நிலவரப்படி தீவிர மண்டலமாக மாறி நாளை மாலை புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த புயலுக்கு இந்திய பெருங்கடலுக்குட்பட்ட நாடுகள் கூட்டமைப்பின் சார்பில் பெயர்களின் அடிப்படையில் மாண்டஸ் என பெயர் வைக்கப்படும். இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புயலானது வலுப்பெற்று வட தமிழகம் மற்றும் தென் ஆந்திரத்திற்கு இடையிலான கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை காலை முதல் மழை பெய்ய தொடங்கும் என்றும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும். மேலும் 9ஆம் தேதி மட்டும் சில இடங்களில் அதீத கனமழை பெய்வதற்கும் வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதே பல துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. மேலும் துறைமுகங்களில் புயல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த புயலின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் பாதிப்பும் காற்றின் பாதிப்பும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். அதுவும் வரும் 9ஆம் தேதி சில இடங்களில் அதீத கனமழை பெய்யும். இந்த மழையின் தாக்கம் பல மணி நேரங்களுக்கு இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்திய வானிலை மையத்தின் அதிகாரப்பூர்வ வரைபடங்களின் அடிப்படையில் வரும் 9ஆம் தேதி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலில் மேற்பகுதியில் பெரும் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது மீன்பிடி தொழிலுக்கு சென்றவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு உடனே கரைக்கு திரும்பும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது இந்த புயலானது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காற்றழுத்த மண்டலமாகி வலுப்பெறும்போது அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்வதால் துல்லியமாக இங்குதான் கரையை கடக்கும் என்பதை தற்போது கணிக்க இயலாது என கூறப்படுகிறது. ஆனால் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என தற்போது கணிக்கப்பட்டுள்ளது.